வணக்கம். சாரணி டிவி நேயர்களுக்கு வணக்கம். மகாலயபட்ச ஆரம்பம், அதாவதுங்க 14/9/2019 முதல், சனிக்கிழமை முதல், 28/9/2019 சனிக்கிழமை சர்வ மகாலய அமாவாசையுடன் பூர்த்தி அடைகிறது. மகாலயத்தில் வந்து பிதிரு வர்க்கத்தார்கள், முன்னோர்கள் நமது இல்லம் தேடி வருவதாக ஐதீகம். அவங்கெல்லாம் நம்ம இல்லத்தை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அவங்களெல்லாம் வரவேற்று மகாலய பிதிருக்கு தர்ப்பணம் செய்து அவர்களின் ஆசீர்வாதம் கிடைக்குமாறு செய்து கொள்வது சிறப்புங்க. பொதுவாக பிதிருக்கள் வந்து சிரார்த்த திதியும், அதாவது நம்மளுக்கு அம்மா திதியோ அப்பா திதியோ தாத்தா திதியோ எந்த திதிக்கு நம்ம திதி கொடுக்குறோமோ அது இந்த மாலயத்தில் வரக்கூடிய திதி அன்றைக்கி அந்த திதியை கொடுத்துருணுங்க. அடுத்தபடியாக மகாபரணி, மத்தியாஷ்டமி, விதிபாதம்னு சொல்கிறது, கஜச்சாயை, மகாலய அமாவாசை, இந்த தினங்களெல்லாம் பிதிர் தர்ப்பணங்கள் பண்ணி செய்கிறது ரொம்ப விசேஷங்க. பிதிர்கள் முன்னோர்கள் திருப்திப்படுத்தி அவங்களுடைய ஆசீர்வாதம் வாழ்த்துக்களை வாங்கிறது சிறப்பாக இருக்கும். அதோடு கூட இல்லாமல் தானம் தர்மம் செய்து அவங்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறது ரொம்ப விசேஷங்க. இந்த புரட்டாசி மாதத்தில் மகாலயத்தில் பொதுவாக பாருங்கள், இந்த அமாவாசை மகாலயத்தில் வந்து சாப்பாட்டில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதாவது பூண்டு, வெங்காயம், இந்த இங்கிலீஷ் காய்கறிகள், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், பீட்ரூட்டு, அது இதுன்னு இருக்கு பாருங்கள், அதெல்லாம் ஒதுக்கிடலாம். பொதுவாக இந்த மாதம் முழுவதும் வாழைப்பூ, வாழைத்தண்டு, பரங்கி பூசணிக்காய், பரங்கிக்காய், அவரைக்காய், வாழைக்காய், கொத்தரங்காய், இந்த மாதிரி கிழங்கு வகைகள், உருளைக்கிழங்கு தவிர்த்துடணும், மற்ற கிழங்குகள் எல்லாம் உபயோகப்படுத்தினா நமக்கு தேகம் நல்லாயிருக்கும், உடல் நல்லாயிருக்கும், மனது நல்லாயிருக்கும், எண்ணங்கள் சுத்தமடையும், தீதான உணர்வுகள், கோபம் வராது. இந்த மாதிரி இந்த உணவுகளை மேற்கொண்டிருந்தோம்னா நமக்கு இந்த கஷ்டங்கள் வராது, கோபம் வராது. கோபம் வந்தால் தான் எல்லா கஷ்டமும் வரும். அதனால் இந்த உணவுகளை இந்த மகாலயத்தில் நம்ம உட்கொண்டோம்னா நமக்கு கோபம் வராது, தீய எண்ணங்கள் வராது. அது மாதிரி இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு சாலினி டிவி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.